हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளைய திருத்தொண்டர்கள மருத்துவர் வரிசையில் டாக்டர் பத்ரிநாத்தை பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க போகிற மருத்துவர் டாக்டர் பாஸ்கரன். இவரும் சங்கர நேத்திராலயால நெருங்கிய தொடர்புடையவர். இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவர் பெரியவாளுக்கு அதாவது 1991 வருஷத்துலேருந்து பெரியவா அவர் 3 வருஷத்துக்கு கொஞ்சம் உலக ரீதியாக பார்த்தா சரீரம் ஒரு உபாதையில் இருந்தாப்பில் ஒரு இருந்தா அப்படி இருக்கிறதே இந்த பாஸ்கர் தான். இவர் சனிக்கிழமை அன்னைக்கு வந்துடுவர். சனிக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் திரும்பி போவார். அப்படி வார வாரம் இருந்து பெரியவாளுக்கு சிகிச்சை அளிக்கிறது, மருந்து என்னென்ன பண்ணுறது, ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, ஒரு பெரிய மருத்துவ குழுவே இருந்தது. அவளோடலாம் இவர் சின்ன இதில் ஒரு கைங்கரியம் பண்ணியிருந்தார். இவர் வேடிக்கை என்னென்னா, ஒரு டாக்டராக இருந்து பெரியவாளை பார்த்துட்டாருங்கிறத விட ஒரு அணுக்க தொண்டர் மாதிரியே இருந்து பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தார் டாக்டர் பாஸ்கரன். அப்படி ஒரு 3 வருஷம் பெரியவாளுக்கு சிகிச்சை பண்ணினவர். 1994 ஜனவரி மாதம் 8 என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரியவா சித்தியான நாள், அந்த மத்தியானம் சித்தியார சமயத்தில் அந்த இடத்துல இருந்தவர் டாக்டர் பாஸ்கரன். அப்படி இருக்கிற அந்த பாஸ்கரன் தன்னோட அனுபவத்தை பெரியவாழ்கிட்ட தனக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை நினச்சா அப்படியே உருகுவர். இன்றைக்கும் அதிஷ்டானத்தில் போய் பெரியவா முன்னால் நிற்கிறதே இவருக்கு கண்ணால் தாரதாரையாக தண்ணி குட்டும். ஏன்னா எப்பேற்பட்ட பெரியவாளை நாம் இப்படி நம்ம ஒரு மருத்துவராக போய் அவளை பார்க்கறதுக்கெல்லாம், அவளுக்கு ஒரு சிகிச்சை பண்ணுறதுக்கு எப்படி நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அப்பேற்பட்ட பெரியவா இன்றைக்கி ஸ்தூலமாக இல்லாத இப்படி சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்காளே அப்படின்னு பார்த்து இவர் வருத்தப்படுவர். அப்படி ஒரு உத்தமமான டாக்டர், பரம பக்தர் இவர் டாக்டர் பாஸ்கரன். அடுத்தது இன்னொரு டாக்டர் சாம்பமூர்த்தி அப்படின்னு. இவர் திருநெல்வேலி ஜில்லா சேரன்மாதேவியில் பிறந்தவர். அதுக்கப்புறம் 1976 அதுக்கப்புறம் அங்கேயே படித்து இவர் டாக்டராகி 1970 காஞ்சிபுரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பணியாற்றியிருந்தார். இவரோட மனைவியும் மருத்துவர் டாக்டர். இவர் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிஞ்சிருந்துக்கா. அப்போது கொஞ்ச நாளைக்கு பெரியவா கலவையில் இருந்தா. கலவையில் இருக்கிறதே இவர் மனைவியோட கர்த்தால தரிசனத்துக்கு போகிறார். தரிசனத்துக்கு போனார். பெரியவா பேஷண்டா விசாரிச்சா எல்லாம் சொல்கிறதே, இவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க மனைவியும் இருக்கா அப்படின்னா, ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு இல்லையா, அப்போ இன்னைக்கு டியூட்டிக்கு போகலையா நீங்கள் அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பெரியவாளை தரிசனம் பண்ணோங்கிறதுக்காக லீவு போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. பெரியவா சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு அப்புறம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி விசாரிச்சு எல்லாம் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவர் என்னென்ன ரெகுலராக பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணுறது அதேமாதிரி 1991 பெரியவாளுக்கு உடல்நிலை சரியில்லாத போதெல்லாமும் இவர் இல்லாமல் அந்த மருத்துவக்குழுவில் கூட இருந்து பெரியவாளுக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணினவர். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தத வேலையை விட்டுட்டு காஞ்சிபுரத்திலேயே ஒரு மருத்துவமனையை வச்சு நடத்தினுக்கு. அதில் மடத்தை சேர்ந்தவாளாக இருக்கட்டும், இல்லை மடத்துலேருந்து சொல்வாயாக இருக்கட்டும், பெரியவா பக்தாளாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு சிகிச்சை கொடுக்கறது, அவளை ரொம்ப பிரியத்தோடு கவனிச்சுக்கிறது,
இதெல்லாம் இந்த டாக்டர் சாம்பமூர்த்தியோட குணாதிசயங்கள். ரொம்ப சாந்தமே வடிவானவர். அப்பேற்பட்ட இந்த டாக்டர் சாம்பமூர்த்திக்கும் பெரியவாளுக்கு ஒரு தொண்டு செய்ய பெரியவாள்கிட்ட பக்தி பண்ண ஒரு கைங்கரியம் கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டுருக்கிறவர். மாதிரி இன்னொரு டாக்டர் ராஜகோபால் அப்படின்னு, இவ பேரளத்துக்கு பக்கத்தில் பில்லூர்னு இருக்குது, அந்த பில்லூரில் 1921 வருஷம் பிறந்தவர். அவர் அப்புறம் மருத்துவ படிப்பெல்லாம் படித்து 1944 வருஷம் காஞ்சிபுரத்தில் வந்தார். காஞ்சிபுரத்தில் வந்து இருந்தார். இவர் பெரியவாளோட டாக்டர் அப்படிங்கிற மருத்துவ முறையில் பழகினத்தை விட பெரிய பக்தராக பழகினது தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறதே பெரியவாட்ட ஒரு நாளைக்கு சொல்கிறா, காஞ்சிபுரத்தில் ஒரு 15 பழைய சிவங்கோவில், அந்த கோவில் பேரெல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் நீ போய் அபிஷேகம் பண்ணே அப்படின்னு சொன்னான். உடனே டாக்டர் ராஜகோபால் போய் பெரியவா சொன்ன எல்லா இடத்துக்கும் கோவிலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறதே பெரியவா கேட்குறா, சரி 15 கோவில் நான் சொல்லியிருந்தேன், போய் அபிஷேகம் பண்ண, எத்தனை கோவிலுக்கு நீயே போன, எத்தனைக்கு உன் அசிஸ்டண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு இப்படி கேட்டோடனே இவருக்கு பதில் சொல்ல வரல. ஏன் அப்படின்னா அதெல்லாம் இவர் கணக்கு வச்சுக்கல, அவ்வளோதான். இதெல்லாம் பெரியவாள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிலாம் என்ன ஒரு கணக்கு கேட்பா எப்படி சொல்லுவான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. நீ எத்தனை கோவிலுக்கு நீனே போய் எல்லாம் பண்ணின்னு, எத்தனை கோவிலுக்கு கூட இருந்த வேலை அனுப்பிச்சு எல்லாம் பண்ணச்சுன்னு அப்படின்னு இதெல்லாம் இவர் ரொம்ப குறிப்பாக சொல்லு. பெரியவா எவ்வளவு ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதுக்கப்புறம் அந்த ஃபாலோஅப்பாக இருக்கட்டும், அதை எப்படிலாம் அதை கவனிக்கிறா அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். இதெல்லாம் எதுக்காக இவாள்கிட்டலாம் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னா, இவாள்லாம் பெரிய மருத்துவத்துறையில் இருக்காலையோ டாக்டராக இருக்கிறவா, ஒரு பேஷண்ட் வந்தால் அவள்கிட்டலாம் எப்படிலாம் கவனத்தோடு உன்னிச்சு அந்த வியாதியெல்லாம் அவள் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து அதுக்கேற்ற மருந்து கொடுத்து அவளை எப்படி இல்லாம் அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இப்படி இல்லாம் பெரியவாள் கேட்குறான். அப்படி இருக்கிற இந்த ராஜகோபால் அப்புறம் என்ன பண்ண, பெரியவா சிவாஸ்தானத்தில் இருக்கிறதே தினமும் கார்த்தால 4:30 கிளம்பி தேனம்பாக்கத்துலேருந்து பக்தர்லாம் புடையசூழ விஷ்ணு சஸ்திரம் சொல்லி வரதராஜரோட 4 மாட வீதியும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வருவா. அப்படி பண்ணுறது இவர் தினமும் கூட போவர். தேனம்பாக்கத்துலே ஒரு தினம் பெரியவா கண்ணில் இடிச்சுன்னுட்டா, கண்ணில் இடிச்சுண்டா இந்த ராஜகோபால் தான் போய் பெரியவாளுக்கு அந்த சிகிச்சையெல்லாம் பண்ணி கண் சரியாகிற வரைக்கும் இந்த காயெல்லாம் அரி சரியாகிற வரைக்கும் இவர் பார்த்துருந்தார். இப்படி ஒரு கைங்கரிய பாக்கியம் இவருக்கு கிடைச்சிது. அதே மாதிரி இன்னொரு டாக்டர் சுப்பிரமணியம் அப்படின்னு, டாக்டர் சுப்பிரமணியம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் வக்கீல் விஸ்வநாதையர் அப்படின்னு இருந்தார். அவரோட 3வது பிள்ளை. இவர் 1921 வருஷம் பிறந்தவர். 1946 MBBSலாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1950 இவரோட மருத்துவ தொழிலெலாம் பணியெல்லாம் ஆரம்பித்தார். 1953 வருஷம் பெரியவா பாலாறில் ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கா. வந்துட்டுருக்கிறதே இவ அப்பா விஸ்வநாதையர் பெரியவா தரிசனத்துக்கு போனார். பெரியவா வரத்தை பார்த்தோன்னு அப்படியே நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ண பெரியவா கூட இருக்கவள்கிட்ட யார் இது அப்படின்னா, உடனே இவர் சொன்ன காஞ்சிபுரம் வக்கீல் விஸ்வநாதையர் அப்படின்னா, உடனே பெரியவா இல்லை இல்லை டாக்டர் மணியோட அப்பான்னு சொல்லும் அப்படின்னு, டாக்டர் மணி அப்பான்னு சொல்லும் அப்படின்னு. இதை வந்து வீட்டில் அப்பா சொன்னார். ஆச்சரியமாக இருக்குது, அவள்லாம் என்ன பேரை சொல்லி வக்கீல் விஸ்வநாதையர் அப்படின்னா பெரியவா அதை மாற்றி இல்லை இல்லை டாக்டர் மணியோட அப்பான்னு சொல்லும் அப்படின்னா. இதை கேட்டிருந்த டாக்டர் சுப்பிரமணியத்துக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்து. காரணம் என்னென்னா அதுக்கு முன்னால் பெரியவாளை நிறையா தரிசனம் பண்ணியிருக்கார். ஆனால் கிட்ட கேட்டக்கெல்லாம் போய் அப்படின்லாம் இல்லை, அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று தரிசனம் பண்ணுறது. இவாளில் ஏதானு சொன்னால் உண்டு கூட இருக்குவா, விஸ்வநாதையர் பிள்ளை வந்திருக்கார், சுப்பிரமணியம் வந்திருக்கு, டாக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உண்டிய வழியே இவராகவே முன்னுக்கு போய் அப்படிலாம் இல்லை, அப்படி தான் தரிசனம் பண்ணியிருக்க. ஆனால் இதை வச்சுட்டு பெரியவா தன் அப்பா போகிறதே தன் பெயரை சொல்லி தன்னோட அப்பான்னு பெரியவா அதை ஒரு சொல்கிறா அப்படின்னா இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக. அன்னிலேருந்து என்ன பண்ணார், மறுநாள்லேருந்துன்னார்,
விடாத போகிறது, டெய்லி போகிறது. எப்போ பெரியவா நம்மளை இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு குறிப்பிடுறாளோ இனிமேல் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் இவர் தினமும் போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருந்து. அதுக்கப்புறம் பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னா, மடத்தில் சில சன்னியாசிகள்லாம் இருப்பாள், அவளுக்கெல்லாம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உன்னை டாக்டர் சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் சிகிச்சை பண்ண சொல்றது, வைத்தியம் பண்ண சொல்றது. இந்த நான் நிறையா மடத்தில் சேர்ந்த வாளுக்கெல்லாம் சரி ஏதானும் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா இவர் வந்து சிகிச்சை கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது எல்லாம் கைக்கறியெல்லாம் பண்ணிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 1987 வருஷம் இவர் பேருக்கிறது பெரியவா இவர்கிட்ட பேசின்னு இருக்கா. இவரோட குடும்ப விஷயம் முழுக்கணும் டீட்டெயில்ஸ் அத்தனையும் சொல்லிட்டு இருக்கா. இவா குடும்ப சமாச்சாரம்லாம் பெரியவா சொல்லிட்டு இருக்கா. இவர் கேட்டுருந்தார், அப்படி கேட்டுருக்கிறது, ஆமாம் உங்கள் அப்பா ஒரு கார் வச்சிருந்த, நீ ஒரு பழைய கார் வச்சிருந்தியே, இன்னும் அந்த பழைய காரையே தான் வச்சுருக்கியா அப்படின்னா. இவர் சொன்ன ராமா அதுதான் இருக்கு அப்படின்னா. இதான் கேட்டா, ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, மறுநாளைக்கு இவர் ஏதோ வேலையாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருந்தது. போனார், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போனார். அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸரோட பேஷண்ட் இருக்கிறது இப்படி ஒரு பேச்சு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணார் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஏதோ இன்னொரு கார், புது கார், அந்த காரை சொல்லி அது விலக்கி வருது, நீங்கள் டாக்டர் நீங்கள் வாங்கிங்கோ அப்படின்னு இவர்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்குது. அது சொல்லி என்ன ஆயிடுத்துனர், வாங்க முடியுமா எடுத்து மறுநாளைக்கு புது காரை வாங்கிவிட்டார். புது காரை வாங்கிட்டார். இது இவருக்கு ஆச்சு, நேத்திக்கு தான் பெரியவா கேட்டா என்கிட்ட, இன்னும் அந்த பழங்கறையாக வச்சுட்டுருக்க, விடாத வச்சுட்டுருக்கியா அப்படின்னு கேட்டால், அந்த கேட்ட வாய் முகூர்த்தம் போல இருக்கு, மறுநாளே ஒரு புது காரை வாங்குறாப்புல ஆயிடுத்து. இது எதிரே பார்க்கல, இவர் ஏதோ காரியமாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போனால் இப்படி ஆயிடுத்து. அதனால் பெரியவா வாக்கு எப்பொழுதும் சத்திய வாக்கு. அவள் ஒன்று கேட்குறா பேசுகிறா அப்படின்னா அதில் ஏதோ காரணம் இருக்குது, காரியம் இருக்குது, அதுக்கு உண்டான பலன் நமக்கு பின்னால் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவர். அப்படி இருக்கிற இந்த சுப்பிரமணியம் பெரியவாள்கிட்ட பரம பக்தியோடு இருந்து கைங்கிறமெண்ட்டு அதுமாரி காஞ்சிபுரத்தில் ஒரு ஆஸ்பத்திரி வச்சு மடத்தை சேர்ந்தவாளாக இருக்கட்டும், மடத்து பெரியவா பக்தாளாக இருக்கட்டும், எல்லோருக்கும் என்னென்ன விதத்தில் இவர் உதவி பண்ண முடியுமோ, வைத்தியம் பண்ண முடியுமோ பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு டாக்டர் அப்படின்னு தெரியுது. இப்படி இன்னும் பல டாக்டர்ஸ் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா, பக்தி பண்ணிட்டு இருக்கா, அப்படியெல்லாம் இருந்திருக்கா. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட திருத்தொண்டர்கள் வரிசையில் இன்னும் பல தொண்டர்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.